கடந்த மாதம் 29ஆம் தேதி இரவு குழந்தை குட்டிகளோடு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் படாத பாடுபட எதையுமே கண்டுகொள்ளாத சம்பந்தப்பட்ட அமைச்சர் தனியாருக்கு சொந்தமான அசோக் லேலாண் கிளையை ரிப்பன் கட் பண்ணி குத்து விளக்கேற்றி திறந்து வைப்பது ரொம்ப அவசியமா என்பதே அதிமுகவினரின் கேள்வி. சனி ஞாயிறு மே 1 தொழிலாளர் தினம் என 3 நாட்கள் தொடர் விடுமுறை மற்றும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கியதால் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கடந்த மாதம் 29ஆம் தேதி இரவு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கையில் கட்டப்பைகள், தோளில் பேக் என குழந்தை குட்டிகளுடன் ஏராளமான பெண்கள், வயதான மூதாட்டிகள் என பலர் பேருந்து நிலையத்தில் மணிக்கணக்கில் காத்து கிடந்தனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு பேருந்து நிலையத்திற்கு வந்த ஒரு சில பேருந்துகளிலும் நிற்க முடியாத அளவிற்கு கூட்டம். அடித்து பிடித்து பேருந்துகளில் ஏறிய சிலருக்கு மட்டுமே சீட் கிடைக்க மற்றவர்கள் படிக்கட்டில் நின்றபடியே பயணித்தனர். இவ்வளவு கூட்டத்தில் குழந்தைகளை இடுப்பிலேயே இடுக்கிக் கொண்டு எவ்வளவு நேரம்தான் நின்றபடியே ஊருக்கு செல்வதென நினைத்து வந்த ஒரு சில பேருந்துகளையும் விட்டுவிட்டு சிலர் அடுத்த பேருந்திற்காக காத்து கிடந்தனர். ஆனால் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அடுத்த பேருந்து வருவது போல் தெரியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போக்குவரத்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொறுமையாக இருங்கள், பேருந்துக்கு ஏற்பாடு செய்கிறோம் என கூறிவிட்டு இடத்தை காலி செய்த அதிகாரிகள் திரும்ப வரவே இல்லை. இதையடுத்து பேருந்துக்காக இரவு 2 மணி வரை வழிமேல் விழி வைத்து காத்து கிடந்த பயணிகள் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் கட்டைப்பைகளை தலையில் வைத்தபடி துணிகளை விரித்து தூங்க ஆரம்பித்தனர். ஒரு சிலர் தங்கள் குழந்தைகளை மடியில் போட்டுக்கொண்டு தூங்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தனர். இதுகுறித்து பேசிய பயணிகள், 3 நாட்கள் தொடர் விடுமுறை, சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்வார்கள், போதிய பேருந்துகளை விட வேண்டும் என்பது அதிகாரிகளுக்கு தெரியாதா என அழுவது போல பேசினர். அங்க உள்ள போய் பாருங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்கு ஹாலிடேன்றது 3 நாள் ஹாலிடேன்றது கவர்மெண்ட்டுக்கே தெரியும். ஏன் அரேஞ்ச் பண்ண முடியாது அவங்களால? பஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்படி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் பட்ட பாட்டை பார்க்கும் நமக்கே மனம் பதறுகிறது. ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியவில்லை. நிர்வாக திறமை இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் குமுறல், எடப்பாடி பழனிசாமியின் கேள்வி என எதையுமே கண்டுகொள்ளாத அமைச்சர் சிவசங்கர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான அசோக் லேலண்ட் சர்வீஸ் சென்டர் புதிய கிளையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்துள்ளார். தொடர் விடுமுறை மற்றும் கோடைக்கால விடுமுறையால் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும். அதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும், மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தாத அமைச்சர் சிவசங்கர் தனியார் சர்வீஸ் சென்டரை திறப்பதில் அவ்வளவு கவனம் செலுத்த வேண்டுமா என அதிமுகவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.